ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும். கிருபையும் சத்தியமும். செய்யும் காலம் வந்தது, தேவரீர் இறங்குவீர் குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் இறங்குவீர் தயவு செய்யும் காலம் வந்தது, தேவரீர் இறங்குவீர் குறித்த நேரமும் வந்தது. எழுப்புதல் 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 தீர்ச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் 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 பற்றியறியும் எழுப்புதல், எழுப்புதல் 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 திருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் 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 பற்றியறியும் எழுப்புதல். அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், ஆவியின் வரங்களை பொழிந்திடும், அனலாய் எங்களை மாற்றிடும். ஆவியின் அருள் மாறி ஊற்றிடும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும், ஆவியின் வரங்களை பொழிந்திடும், அனலாய் எங்களை மாற்றிடும். எழுப்புதல் 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 தீர்ச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் 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 பற்றியறியும் எழுப்புதல், எழுப்புதல் 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 ஈச்சவை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் 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 பற்றியறியும் எழுப்புதல். தரிசனம் சொல்லுவோ மூப்பர் சொப்பனம் காண்பார்கள், வாலிப தரிசனம் காண்பார்கள், ஆவியில் நிறைந்து வாழுவோ. தீர்க்க தரிசனம் சொல்லுவோ மூப்பர் சொப்பனம் காண்பார்கள், வாலிப தரிசனம் காண்பார்கள், ஆவியில் நிறைந்து வாழுவோ. எழுப்புதல் 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 சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் 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 பற்றியறியும் எழுப்புதல், எழுப்புதல் 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 இருச்சபை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் 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 பற்றியறியும் எழுப்புதல். எருசலேமில் கர்த்தர் வசனமும், யுத்தங்கள் எல்லாம் மாறிடும், ஆத்தும அறுவடை நடந்திடும். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தர் வசனமும், யுத்தங்கள் எல்லாம் மாறிடும், ஆத்தும
எழுப்புதல், இருச்சவை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், இருச்சவை எங்கிலும் எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பற்றி எரியும் எழுப்புதல். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 முதலாவது வாசிப்பு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய நினைவுகள் என்கிற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய நினைவுகள் ரொம்ப முக்கியமானது, நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அடித்தளமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அடித்தளமாக இருக்கிறது. நம்முடைய நினைவுகளின்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றமடைகிறது. நம்முடைய நினைவுகளின்படி சில வேளைகளில் மனிதர்கள் பாதிக்கப்படவும் செய்கிறார். எனவே நம்முடைய நினைவுகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இங்கே ரெண்டு நினைவுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று தேவனுடைய நினைவுகள், ரெண்டாவது நம்முடைய நினைவுகள். இப்போ அடுத்து 9 வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. வானங்கள் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அதே போல தேவனுடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நினைவிலிருந்து தேவனுடைய நினைவுகளுக்கு வர வேண்டும். இதுதான் இந்த செய்தியின் நோக்கம். இந்த செய்தியின் நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்கள் நினைவுகளை விட்டு தன்னை குறித்த தேவனுடைய நினைவுகளுக்குள் வர வேண்டும். அந்த நினைவு உயர்ந்ததாக இருக்கிறது, அது வானங்கள் உயர்ந்திருப்பது போல் உயர்ந்ததாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதே போல் தேவனுடைய வழிகளும் அப்படிப்பட்டது. நம்முடைய வழிகள் குறுகினதாகவும் அது சாதாரணமாகவும் இருக்கிறது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற வழிகள் வானங்கள் உயர்ந்திருப்பது போல உயர்ந்த வழிகள். தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார்? உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள். சரி, இப்போ யோசிப்போம். நம்மை குறித்து நாம் நினைப்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? நம்மை குறித்து தேவன் நினைப்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்வது? இந்த இடத்தில் தான் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை இங்கே தான் இருக்கிறது. தேவனுடைய நினைவுகளுக்குள் நாம் வர வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, ஆண்டவருடைய நினைவுகளை குறித்து புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, வானத்திலிருந்து மழை பெய்து அது திரும்பாமல், ஸ்தோத்திரம், பூமியை நினைக்கிறது. முதல் ஸ்டெப் என்ன செய்யுது? அது வானத்திலிருந்து இறங்கி வருது. அப்போ தேவனுடைய நினைவுகள் வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. அப்போ தேவனுடைய நினைவுகளை கர்த்தர் நமக்குள் தர விரும்புகிறார். வானத்திலிருந்து எப்படி மழை பூமியில் வந்து நினைக்குதோ இதே போல் தேவனுடைய நினைவுகள் நமக்குள் வர வேண்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய நினைவுகள் வர வேண்டும். மழையின் அவசியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மழை பெய்யவில்லை என்றால் வறட்சி வந்து விடுகிறது, விலைவாசி ஏறி விடுகிறது, காய்கறி தட்டுப்பாடு வந்து விடுகிறது. இதனால் பலத்த பிரச்சனைகளை தேசம் சந்திக்கிறது. மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது. இதே போல தான் மழையின் அவசியம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்கையிலும் அந்த தேவனுடைய நினைவு அவசியம். அப்போது அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அது திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, அந்த விதைகளெல்லாம் பூமியில் இருக்குது. இதே போல் தேவன் நம்மை உண்டாக்கும் போதே அவருடைய நிறைய காரியங்களை நமக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அது எப்பொழுது அது முளைத்து வரும், அதில் எப்பொழுது ஒரு துளிர் விடும், அதில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என்று பார்த்தால், அது எப்போ வரும்னா, ஸ்தோத்திரம், அந்த நினைவுகள் நமக்குள் வரும்போது தான் அது பயன்பட தொடங்கும். அல்லேலூயா. தேவனுடைய நினைவுகள் வரும் வரைக்கும் நாம் சுய நினைவுகளில் இருப்போம். தேவனுடைய நினைவுகள் வரும்போது தான், ஸ்தோத்திரம்,
மாற்றங்கள் வரும். ஒரு இடத்துல மழை பெஞ்சோடனே பாருங்க, திடீர்னு அதில் புல் முளைஞ்சி செடி கொடிலாம் வளர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த பூமியில் உள்ள மண்ணிலே அந்த விதைகள்லாம் இருக்குது. இதே போல நாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள் தேவனுடைய நினைவுகள் வரும்போது தான் மாற்றங்கள் வரும். இப்போ என்ன நினைவுகள் நமக்குள்ள வரணும்? தேவனுடைய நினைவுகள். சோத்திரம். முதலாவது அது வானத்திலிருந்து இறங்கி வருதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது அது பூமியை நினைக்கிறதுன்னு பார்த்தோம். மூன்றாவது அது முளை கிளம்பி துளிர்த்து அது வளர்கிறது என்று பார்த்தோம். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? விளைச்சல். அடுத்த பகுதி என்னன்னா, தேவனுடைய நினைவுகள் நமக்குள் வரும்போது ஒரு விளைச்சல் உண்டாகும். அப்போ மழை பெய்யாத வரைக்கும் வெறும் வெட்டாந்தரையா தான் இருக்கும். ஆண்டவர் எல்லாம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாலும், ஸ்தோத்திரம், புல் புண்டுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2:5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனாலும் அந்த மழையை பெய்ய பண்ணவில்லை, அதனால எல்லாம் வளரலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. இப்போ ஆண்டவர் ஒரு மழையை கட்டளையிட பண்ணால் தான் சில வளர்ச்சிகளை பார்க்க முடியும். தேவனிடத்திலிருந்து வரும் மழை, அது எதை குறிக்கிறது? தேவனுடைய நினைவுகள். எல்லாருடைய வாழ்க்கையில் யாருடைய நினைவுகளுக்கு போக வேண்டும்? ஒவ்வொரு குடும்பத்தில் கணவனின் நினைவுன்னு ஒன்று இருக்கும், மனைவியின் நினைவுகள், பிள்ளைகளின் நினைவுகள், பெற்றோர்களின் நினைவுகள். இது எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மழை பெய்வது போல தேவனுடைய எண்ணங்கள் நமக்குள்ளே வரணும். எப்பொழுது தேவனுடைய எண்ணங்கள் நமக்குள்ளே வருமோ அப்போந்தான் நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடையும். அது விளையும்படி செய்து அடுத்து இந்த தேவனுடைய நினைவுகள் நமக்குள்ளே வரும்போது ஒரு விளைச்சல் உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். விளைச்சலின் அவசியம். இப்போ தேவனுடைய நினைவுகளுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே வரணும். சொல்லுங்கள், நான் என் நினைவுகளை விட்டு தேவனுடைய நினைவுகளுக்குள் வர வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போ ஒப்பு கொடுக்கணும்ல, சொல்லுங்க, நான் என்னுடைய நினைவுகளை விட்டு தேவனுடைய நினைவுகளுக்குள் வருவேன். ஸ்தோத்திரம். நம்ம நினைவுல தான் பிரச்சனை இருக்கு. அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று துன்மாரக்கனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நாம் இப்படித்தான் நினைக்கிறோம், அதனால தான் இப்படி இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய நினைவு நமக்குள் வரப்போகிறது, நான் மாற்றத்தை காண்பேன். அப்போ ஒரு விளைச்சல் உண்டாகிறது. அதோடு மாத்திரமல்ல, விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது அவருடைய நினைவுகள், ரெண்டாவது அவருடைய வழிகள், மூணாவது அவருடைய வசனம். இது நமக்குள்ள வர்ற வரைக்கும் மாற்றமே இருக்காது. இது நமக்குள்ள வர ஆரம்பித்த உடனே நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும், நம்ம குடும்பத்தில் மாற்றம் ஆரம்பிக்கும், ஊழியத்திலையும் மாற்றம் வர ஆரம்பிக்கும். நம்ம தேவனுடைய நினைவுகளில் வாழ வேண்டும். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நினைவு யாருடைய நினைவில் வாழணும்? தேவனுடைய நினைவுகளில் வாழும்போது அந்த சூழ்நிலைமை மாறும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய நினைவுகளில் வந்தால் தான் விடுதலையே உண்டாகும். அதனால் ஒவ்வொருவரும் தேவனுடைய நினைவுகளில் வாழ பழக வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம், 12, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். இப்போ நமக்கு அதில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் பாருங்கள். மகிழ்ச்சி, சமாதானம், மற்றவைகள் எல்லாம் நம்மை குறித்து சந்தோஷப்படுமா? ஏற்கனவே உயர்ந்திருக்கிறவைகள் எல்லாம் நம்மை குறித்து கை கொட்டி பாராட்டும், சந்தோஷப்படும். இதுதான் தேவனுடைய நினைவுகளில் வாழும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதுவரைக்கும் தேவனுடைய நினைவுகளில் வாழாமல் எத்தனை வருடத்தை வீணாக்கிவிட்டோம், எத்தனை தலைமுறைகள் வீணாகிவிட்டது. இந்த ரகசியம் நோக்கி கர்த்தர் நமக்கு இதை எடுத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நினைவுகளுக்குள் வாருங்கள். அடுத்தது என்ன நடக்கும் பாருங்க, 13 சேர்ந்து வாசிப்போம். முட்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சமும் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடிகள் எழும்பும். இது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா. நித்திய அடையாளங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இனி முட்செடி இருப்பதில்லை,
ஸ்தோத்திரம். தேவதாரு விருட்சங்கள், தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வைப்பார். ஸ்தோத்திரம். காஞ்சரி இருப்பதில்லை, களைகளால் நிறைந்திருப்பதில்லை, மிருது செடிகளால் நிறைந்திருக்கும். கீர்த்தி அங்கே உண்டாகும், கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க. சாதாரணமாக இருக்கக்கூடாது, இப்போவே இந்த மாற்றம் நமக்குள்ளே வரணும். எல்லாம் சொல்லி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக உம்முடைய நினைவுகள் எங்களுக்குள் வருவதாக. இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய நினைவுகள் வருவதாக. எங்களுடைய குடும்பங்கள் அடுத்த நிலைமைக்கு வருவதற்கு உம்முடைய நினைவுகள் எங்களுக்கு வருவதாக. இந்த சபை பல மடங்காய் வளரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நினைவுகள் எங்களுக்கு வருவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அபிஷேகம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். இனி எங்கள் நினைவுகளில் நாங்கள் வாழாதபடி உம்முடைய நினைவுகளில் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுடைய வழிகளில் நாங்கள் நடவாதபடி உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடப்பதற்கு தேவன் கிருபை செய்வீராக, தேவன் கிருபை செய்வீராக. எங்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த மாற்றம் எங்களிலிருந்து புறப்படுவதாக. ஆண்டவரே, புதிய ஒரு உலகத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நினைவுகள் பரவட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைகளை வேறறுப்பதாக உம்முடைய மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அப்புறம் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நினைவுகளிலே வாழ உதவி செய்ய போகிறதற்காய் சர்வ வல்லவரை நாங்கள் விசுவாசிக்கிறபடி நான் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறபடி நான் அப்படியே ஆகுவதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்புறம் மாற்றம் வரணும். யாருடைய நினைவில் வாழணும்? தேவனுடைய. நம்ம நினைவு கொஞ்சம் தான், தேவனுடைய நினைவு வான அளவு உயர்ந்திருக்கிறது. இப்போ இந்த கான்செப்டில் உங்களை பாருங்களேன், என்னை குறித்து தேவன் இவ்வளவாய் நினைத்திருக்கிறார். அந்த எண்ணங்கள் என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது காத்திருந்தால் தான் கிடைக்கும் ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய நினைவுகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாற தொடங்கும், நம்முடைய குடும்பம் மாற்றம் அடைய தொடங்கும் ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் பார்க்குறீங்க, இந்த இடம் சும்மா இருக்குது, இதில் ஒரு ஒரு பீரோ இருந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு எண்ணம் தான், ஒரு நினைவு தான் அது. இங்கே கொஞ்சம் ஒரு சோஃபா செட் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கடன் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னது? எண்ணங்களும் நினைவுகளும். இந்த நினைவுகளை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நல்ல உதாரணத்தை நாம் பார்த்தோம். மழையானது எப்படி பூமியில் பெய்து பூமியிலே மாற்றங்கள் உண்டாக்குகிறதோ அதே போல் தேவனுடைய நினைவுகள் நமக்குள் வரும்போது நமக்குள் மாற்றம் வரும். அல்லேலூயா. இந்த பட்டணம் மாற்றம் அடைய போகிறது, திருச்சியே திருச்சபையாக மாறப்போகிறது. முதல் குறிப்பு என்னவென்றால், நமக்கு தேவை ஆவியானவருடைய சிந்தனை, ஆவியானவருடைய எண்ணங்கள் நமக்கு தேவை. தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர். அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். We must need a Holy Spirit thinking. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய நினைவுகளில் நாம் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நினைவுகள் எப்படி இருக்கும் ஸ்தோத்திரம்? அது வித்தியாசமாக இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஊழியத்தில் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சில காரியங்களை டக்குன்னு சொல்ல முடியாது, அதை ஜெபம் பண்ணி தான் சொல்ல முடியும். உடனே ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கும் போது டக்குன்னு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், அதை செய்யும்போது காரியம் சக்ஸஸ் ஆகும். நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா காரியம் டேலி ஆகாது, ஆனால் ஆவியானவர் ஒன்று சொல்லி அதை செஞ்சோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய நினைவுகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அதிகமான நேரங்களை தியானம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதற்கு தியான வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில தியானம் சொல்லிட்டு வேறு தியானங்கள்லாம் இருக்குது. நான் இங்கே தியானம் என்று சொல்வது என்றால், நாம் வேத வார்த்தைகளிலும் அதிலே வாழ்கிற தேவனை குறித்து அவருடைய நினைவுகளை புரிந்து கொள்வதற்குரிய தியானம் செய்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈசாக்கு தியானம் உள்ளவனாக இருக்கிறான். தியானத்திலே வளரும்போது பரிசுத்தத்திலே நாம் வளருவோம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளது. அதனால தான் ஆவியானவருக்கு என்ன பெயர்? பரிசுத்த ஆவியானவர். அவர் பெயரிலே பரிசுத்தம் இருக்குது, பரிசுத்தத்தை கொண்டு வருகிற ஆவியானவர், ஒருவனை பரிசுத்தவானாய் மாற்றுகிற ஆவியானவர். மனிதன் பாவத்தில் இருந்தான், எனவே அவனை பாவத்திலிருந்து பரிசுத்தத்திலே மாற்றுவதற்கு நம்மத்தில் இருக்கிற ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
எனவே அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் தியானம் பண்ணும்போது நாம் பரிசுத்தத்திலே வளருவோம், தேவனுடைய எண்ணங்களிலே வளருவோம். அல்லேலூயா. அதனால் தியான பழக்கங்களிலே நாம் வளர வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருடைய நினைவுகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும், நேரம் செலவிட வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிராதபடி பரிசுத்தாவியனுடைய நினைவுகள் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவியானுடைய நினைவுகள் எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை ஆளுகை செய்வதாக. ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருடைய நினைவுகளும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம். நம்முடைய நினைவுகளில் ஒரு மறுரூபம் காணப்பட்டு அது தேவனுடைய நினைவுகளாய் மாற வேண்டும். இதுதான் அடுத்த குறிப்பு. ஒவ்வொருடைய நினைவுகளும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். என்னுடைய நினைவுகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். எப்படி மறுரூபமாக்கப்பட வேண்டும்? அது தேவனுடைய நினைவுகளாய் மறுரூபமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த நினைவுகளை நமக்கு தருவாராக. சொல்லி ஜோமனு ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் எல்லாம் மறுரூபமாய் மாறுவதாக, அது உம்முடைய நினைவுகளாய் மாறுவதாக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய நினைவுகளும் மறுரூபமாக்கப்படுவதாக, அவைகள் மறுரூபமாக்கப்படுவதாக. என் நினைவுகளிலே நான் வாழ்ந்தது போதுமாண்டவரே, அதில் ஒரு மாற்றம் வேண்டுமே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டுமாண்டவரே, ஒரு மறுரூபத்தை எங்களுக்கு தருவீராக. ஸ்தோத்திரம். டோன்ட் ஸ்டார்ட் ப்ரேயர் இமீடியட்லி. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடனடியாக நாம் ஜெபிப்பதை நிறுத்தி தேவ சமூகத்திலே அவருடைய நினைவுகள் நமக்குள் வர நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த உடனே நம்ம செய்யாமல் கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த தேவனுடைய நினைவு வந்ததுக்கு அப்புறம்தான் ஜெபிக்க தொடங்க வேண்டும். அதனால தான் நான் சிலருக்கு சொல்கிற ஆலோசனையில் ஒன்று, நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா இவங்க ஜெபிப்பதில் இவங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தை எல்லாம் தேவன்கிட்ட கொண்டு இறக்கி வைப்பாங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளையாக சொல்லுவீங்க, அது தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதாக இராது. அதனால் ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டு முதலாவது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், ரெண்டாவது நல்ல பரிசுத்தாவியில் நிரம்பணும், மூணாவது நல்ல அந்நிய பாஷைகளை பேசணும், பரிசுத்தாவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுகளின்படி ஜெபிக்க தொடங்கணும். இதுதான் சரியான ஜெபம் முறை. நாம் தேவனுடைய சிந்தைகளையும் நினைவுகளையும் உடையவர்களாய் மாறுவதற்கு காத்திருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் காத்திருந்த உடனே ஆவியானவர் நம்முடைய சிந்தன மண்டலத்தை அப்படி மாற்றிடுவார், வேறு சிந்தையாக மாற்றிடுவார். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிறது. நம் ஒவ்வொருடைய ஜப அனுபவங்களில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய நினைவுகள் நம்மை நிரப்பும் வரை காத்திருந்து அந்த நினைவுகள் வந்த பின்பு ஜபிக்க தொடங்க வேண்டும். இப்போ அதான் ஆண்டவர் சொன்னார், நீ அஞ்ஞானிகளைப் போல அளப்பாதிருங்கள் வார்த்தைகளை. அஞ்ஞானிகள் என்ன கேட்டுகிட்டு இருப்பாங்க? எனக்கு அது வேணும், இவன் வேணும், அவன் சரியில்லை, இவது சரியில்லை, அப்படியே பேசிட்டு. நீ அப்படி இருக்கக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற, வார்த்தை சுருக்கமாக இருக்க கடவுது. சிலர் ஜபம் புறா பழி வாங்குறதா தான் இருக்கும், சிலர் ஜபம் புறா அட்டாக், அவனை அடியும் காலை உடையும் வாழ விடாதையும். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். பாவிகளை ரட்சிப்பதற்காக உலகத்தில் வந்தார். உங்களை ரட்சித்த ஆண்டவர் மற்றவங்களை ரட்சிப்பதற்காக தான் இயேசு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இதெல்லாம் புரிந்து தேவனை தேட வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மறுரூபம் வேண்டும். கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. நம்முடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய எண்ணம் நமக்குள்ள வர்ற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும். சிலர் நம்மளை தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டோடனே நம்ம அவங்களுக்கு கைப்பாகையாக மாறிடக்கூடாது. நம்மை பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்தணும். எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி, பரிசுத்தாவியானவரே, எத்தனை பேர் என்னை தூண்டி விட்டாலும் நான் உம்முடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். கர்த்திருந்த கிருபைகளை தர எல்லாம் சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க கர்த்த நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிங்க. எல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். உம்முடைய சிந்தை இல்லாத ஜபங்கள், உம்முடைய சிந்தை இல்லாத எங்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய சிந்தையினால் நிரப்பப்பட்ட உம்முடைய தெய்வீக அனுபவங்களை தேவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மறுரூபம் வருவதாக, இந்த அபிஷேகம் வருவதாக. ஸ்தோத்திரம். அதனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவரை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். இப்பொழுது எல்லா ஆவியில் நிரம்புங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக, உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக, நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக, நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா, தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. இயேசுவே, எல்லாம் கத்தர சோத்திரம் பண்ணி, நல்ல வாயை திறந்து கத்தர சோத்திரம் பண்ணி. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்றைக்கு அப்புறம் உம்முடைய நினைவுகளில் நாங்கள் வாழணும் ஆண்டவரே, உம்முடைய நினைவுகளில் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எல்லாம் கேளுங்கள், கொடுக்கப்படும். உம்முடைய நினைவுகளில் நாங்கள் வாழ வேண்டும். கேளுங்க, உம்முடைய நினைவுகளில் நான் வாழ வேண்டும். என்னுடைய நினைவுகளில் வாழ்ந்த காலங்கள் போதும். உம்முடைய நினைவுகளில் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய எண்ணங்களில் நான் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காட்டில் வளர்ற யானையை பிடிச்சி சங்கிலியை போட்டு கட்டி அடிமையாக்கி பிடிச்சு வச்சு அதை அப்படியே உடச்சிலாம் பார்க்க முடியாது. கடைசியில் ரோடு ரோடாக பிச்சை எடுக்க வச்சிடறேன். ஒரு நாள் சோத்திரம், இந்த யானை நினைக்கும் நம்ம இன்னமும் அவ்வளோதான், பிச்சை எடுக்கிறதா நம்ம வேலை. சாதாரண கயிறு சின்ன சங்கிலியை போட்டு கட்டி வச்சிடறேன். ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடிக்குது. பிடிக்கும் போது தான் முதல்ல அந்த யானை பாகன் அவனை காலி பண்ணுது. பக்கத்தில் வர்றவங்கள்லாம் அடித்து காலி பண்ணுது. அப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய பலம் நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய அபாரமான வல்லமையை கத்த நமக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவன் நம்மை குறித்த உயர்ந்த எண்ணமுள்ளவராக இருக்கிறார். இந்த எண்ணங்களிலே வாழ கத்த நமக்கு கிருப தருவாராக. ஜெபிக்க போகிறோம் நாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் மடத்தில் வருகிறோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு கவனித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எண்ணங்களில் நினைவுகளில் ஒரு மாற்றம் வருவதாக. உம்முடைய நினைவுகளால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்வீராக. வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை காண்பதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இன்றைக்கு பின்பு ஒரு புதிய எல்லையிலே அடியெடுத்து வைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி. புதிய உலகத்தை படைக்கிறவர்களாய் உம்முடைய நினைவுகளுக்குள் வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் சண்டே மார்னிங் 5 AM, 7 AM, 9 AM and 11 AM, evening 6:30 PM. Branch Church, AG Blessing Center, Sunday morning service 9 AM, near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 62002. Cell phone 99 7660 7364.